அன்பான நேயர்களுக்கு இப்ப வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள்ல முக்கியமான பொருள் வந்து மிக்ஸி எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா சகோதரிகள் வந்து ஒரு மிக்ஸி இருந்தாலும் அவங்க கூட 4-5 பேர் அவங்களுக்கு துணையா இருக்கிறதா ஒரு பெரிய பலம் கிடைக்கும் சுவையான உணவு கிடைக்கும் அப்படி உணவுக்கு உறுதுணையா இருக்கிற ஒரு மிக்சியை பத்தி இப்ப நம்ம பேச போறோம் இந்த மிக்சி வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்தியாவில பிரபலமான ஹேவல்ஸ் பிராண்ட் மிக்சி 500 வாட்ஸ் 5 வருட கேரண்டி அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து நிறைய இதுக்கு சிறப்புகள்லாம் இருக்குது அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மிக்சியை வந்து இப்ப தீபாவளி ஆஃபர் விலையில நம்ம புதுக்கோட்டையில இருக்கிற ராயல் கிளாஸ்வேர் ஏஜென்சிஸ் ராயல் சாம்சங் கடையில அந்த விஜய் தியேட்டருக்கு பக்கத்துல இருக்க கடையில இப்ப நம்ம கொள்முதல் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அவங்க வீட்டு உபயோகத்திற்கு இதை சிறந்த முறையில ஒத்துழைக்குங்கிறதுக்கு முன்னாடி இந்த மிக்சிக்குள்ள என்னென்ன இருக்குது அது என்னென்னலாம் நம்மளுக்கு வேலை செய்யுங்கிற ஒரு சிறப்பை உங்கள்கிட்ட சொல்றதுக்காக தான் இந்த காணொலியை நம்ம ஆரம்பிக்கிறோம் முதல் இந்த மிக்சியை வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம வந்து ஓபன் பண்ணிட்டோம் பாருங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மிக்சியை வந்து ஒரு அழகான காட்டன் பாக்ஸில் வச்சுட்டாலும் அது டிரான்ஸ்போர்ட்டில் போகிறப்ப எந்த டேமேஜும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பக்கா பேக்கிங் பண்ணியிருக்காங்க இது வந்து அவங்களுடைய அந்த ப்ரொடக்ஷனுடைய கெப்பாசிட்டியை காட்டுது உள்ளுக்குள்ளே நம்ம அப்படி திறந்த உடனே ஒரு வேரண்டி கார்டு இருக்குது இது வந்து இப்போ வந்து ஒரு குறிப்பை நம்ம சொல்லணும் அந்த காலத்துலலாம் பொருள் வாங்கினா நம்ம பொருளை வாங்குவோம் அந்த வேரண்டி கார்டை அந்த பொட்டிக்குள்ளே போட்டுருவோம் 6 மாதம் 1 வருஷம் என்னது வீடை சுத்தம் பண்ணுறப்போ அந்த பொட்டியை தூக்கி வெளியே போட்டுருவோம் கேரண்டி கார்டு போயிடும் ஆனால் இப்போ என்னென்னா பெரும்பாலான வீட்டு உபயோகப் பொருளை நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த வேரண்டி கார்டை பத்திரமா வச்சுக்கணும் தாய்மார்கள் கொஞ்சம் நல்லா கவனிங்க இந்த வேரண்டி கார்டு இருந்தால் நீங்கள் புதுக்கோட்டை ராயல் கிளாஸ் வாங்கின மிக்சியில் பழுது வராது ஒருவேளை வருதுன்னு வச்சுங்க ஏதோ ஒரு அந்த வேரண்டி பீரியடுக்குள்ளே இந்தியாவில் எந்த மூலையிலையும் நீங்கள் பார்த்துக்கலாம் தைரியமாக அந்த கார்டை கொண்டு கொடுத்து இந்த இடத்துல வாங்கணும் இந்த டேட்டில் வாங்கினதுன்னா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு அதுக்கு உரிய சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் அதனால் என்ன பண்ணணும் நீங்கள் சின்ன சைக்கிள் வாங்கினாலும் சரி டிவி வாங்கினாலும் சரி ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும் சரி மிக்சி வாங்கினாலும் சரி ஒரு பெரிய கார் வாங்கினாலும் சரி அந்த கேரண்டி கார்டை பூரா என்ன பண்ணுங்க ஒரு பையில போட்டு பீரோவில் வச்சுக்கோங்க இது நம்ம சகோதரிகளுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் அட்வைஸ் கேரண்டி கார்டு எடுத்துட்டோம் அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதோடைய ஜார்ஸ் இருக்கு பாருங்க அந்த மிக்சிக்கு உரிய ஜார்களை வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு அழகாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க இது வந்து 2 ஜார் சூப்பர் அடுத்து இது ஒரு ஜார் இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது லீடு இப்போ தான் மெயினாக கதாநாயகன் வெளியே வரப்போகிறாரு மிக்சி வெரி குட் ஸ்மார்ட்டாக அழகாக இருக்கு சூப்பர் கலர் கூட ரொம்ப வித்தியாசமான ஒரு கலராக இருக்கு பாருங்க இந்த ஹேவல்ஸ் ரெட்ரோ மிக்சின்னு சொல்கிறாங்க இது 500 வாட்ஸ் 3 ஜாரு இது வந்து எல்லா ஜார்களுக்கும் உள்ள லீவ்ஸ் மூடிகள் சரி இப்போ நம்ம பயன்பாட்டுக்கு வருவோம் முதல் மிக்சி எடுத்துக்கிட்டோம் அந்த மிக்சியுடைய பெயரை உங்கள்கிட்ட சொல்லிட்டோம் இதோடைய பெயர் வந்து ஹேவல்ஸு இஎஸ்எஸ் மாடலு 500 வாட்ஸ் 500 வாட்ஸ் வாட்ஸ் கம்மி தான் அதேனால உங்களுக்கு என்ன ஆகும் மின்சார செலவு மிச்சமாக இருக்க வாய்ப்பு இருக்குது 3 யுவர் சில்வர் ஜாருங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு வந்து ஐஎஸ்ஐ முத்திரை 5 வருஷம் கேரண்டி வாரண்டி இருக்குது இன்னும் நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போவோம் இப்போ இந்த மிக்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன மிக்சியை பற்றி நீங்கள் பெருசாக சொல்ல போகிறீங்க அப்படின்னு கூட நினைக்கலாம் நிச்சயமாக நம்ம சொல்லியே ஆகணும் காரணம் வந்து இந்த துறையில் வீட்டு உபயோகத் துறையில் கிட்டத்தட்ட ஒரு 36 வருஷமாக நம்ம வந்து வணிகத்திலையும் சேவையிலையும் ஈடுபட்டிருக்கிறதுனால இதை பற்றிய நிறைய தகவல் வந்து நம்மளுக்கு தெரியும் அதை உங்கள்கிட்ட சொல்கிறது நமக்கு ஒரு கடமைன்னு நினைக்கிறோம் இந்த 3 ஜார் ஏன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஜாருக்கு பேர் சட்னி ஜார்னு சொல்லுவாங்க இந்த சட்னி ஜார் என்ன பண்ணும்னா உங்களுக்கு வந்து ட்ரை கிரைண்டர் இப்போ சட்னிக்கு பவுடராக பண்ணுறது மிளகு அரைக்கிறது அது போல் மிளகாய் அரைக்கிறது இது மாதிரி ஒரு பொருள் ட்ரையாக அரைக்கிறதுக்கு இதை அரைக்கலாம் அல்லது சட்னி அரைக்கிறதுக்கு என்ன கண்டினியூ பண்ணுமா இந்த ஜாருக்கு பேர் வந்து ட்ரை கிரைண்டர் சட்னி ஜார்னு சொல்லுவாங்க இது வந்து தண்ணி இல்லாமே இதை அரைக்கலாம் தண்ணி போட்டு அரைக்கலாம் உதாரணமாக வந்து சட்னி அரைக்கிறீங்க பொட்டுக்கடலை தேங்காய்
மிளகா உப்பு எல்லாம் போட்டு சட்னி அரைப்பீங்க சட்னி அரைக்கிறப்ப என்ன பண்ணணும் அதுக்கு தண்ணி ஊத்துவீங்கல்ல அந்த தண்ணி வந்து அளவோட தண்ணி ஊத்துறோம் அதிகப்படியான தண்ணி ஊத்துனா இத லீக் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு காரணம் வந்து இந்த ஜார் வந்து இந்த வெட் ஜார் இல்ல ட்ரை ஜார் கவனம் வச்சுங்க தாய்மார்கள் வந்து இந்த சட்னி ஜார்னு சொல்லுவாங்க அடுத்து இப்போ இந்த ஜார் இது வந்து ஃபுல்லி ட்ரை ஜார் சில ஜார்கள் என்ன பண்ணும் அந்த மிளகு மாதிரி பொருள்லாம் போட்டோம்னா அது அடிபடாத ஓடிடும் ஸ்லிப் ஆகிட்டே ஓடிடும் அப்படிலாம் சிலிப்பாய் ஓடவிடாத அளவுக்கு வெளிநாட்டில் ஜப்பானில் அமெரிக்காவில் அந்த மாதிரி ஃபாரின்லாம் என்ன பண்ணாங்க வித்தியாசமான முறையில் வந்து இந்த ஒரு ஜார் தான் தயார் பண்ணுவாங்க இப்போ இந்தியாவிலே நம்ம ஹேவல்ஸ் என்ன பண்ணுறாங்க அதே டைப்பில் வந்து எதை போட்டாலும் ஜார் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க ஹேவல்ஸில் அதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா வெளிநாட்டிலேருந்து பண்ணுற இந்த மாதிரி ட்ரை ஜாரில் வந்து சின்ன கப்பு தான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் போட முடியும் இவங்களால பெரிய கப்பே போட்டிருக்கிறதுனால நீங்கள் மற்ற பிராண்டுகளை விட இதில் வந்து கொஞ்சம் கூடவே நீங்கள் போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு சிறப்பு அம்சம் இது வந்து உங்களுக்கு வந்து வெட் கிரைண்டர் இதுக்கு பேர் வெட்டுனா என்ன இதில் என்ன முதல் சொன்ன பார்த்தீங்களா அதை வந்து ட்ரையாக அரைக்கலாம் இதில் வந்து தண்ணி ஊற்றியும் அரைக்கலாம் இப்போ உதாரணமாக வந்து இட்லி மாவு தோசை மாவு அதெல்லாம் நீங்கள் இதோட தயார் பண்ணலாம் இன்னும் ஜூஸ் கூட இதில் அடிச்சுக்கலாம் காரணம் வந்து அப்படி நீங்கள் நிறைய லிக்விடாக யூஸ் பண்ணுறப்ப இது லீக் ஆகாத அளவுக்கு உள்ளே வந்து காப்பர் புஷ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ உங்களுக்கு பாருங்கள் ஒரு மிக்சி மூன்று ஜாரு மூன்று என்ன பண்ணோம் மூன்று விதமான வித்தியாசமான பயன்பாட்டுக்கு உங்களுக்கு பயன்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த மிக்சியில் என்ன பண்ணியிருக்காங்க மோட்டர் நல்லா ஹெவி டியூட்டி கொடுத்துருக்குறாங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏதாச்சும் ஒரு தவறான பொருள்களை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணமாக தாய்மார்கள் வந்து சட்னி அரைக்கிறப்ப தேங்காய் பற்ற இருக்குங்கல்ல அதை வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு கிராஸாக வெட்டியிருப்பாங்க நீங்கள் கவனிச்சிருப்பீங்க திருவிழாக்களில் தேர் போகிறப்ப ஒரு முட்டுக்கிட்டன்னு கொடுப்பாங்க சக்கரத்தை நிறுத்துறதுக்கு அந்த மாதிரி சைஸில் இருக்கிறப்ப அந்த தேங்காய் பற்ற என்ன பண்ணுவோம் இந்த ஜாரை சுழலில் விடாமல் இந்த பிளேடில் பிரேக் ஆகிக்கிறோம் அப்படி பிரேக் ஆகிறப்ப அந்த முட்டுக்கட்டையை நீக்கிறதுக்கு என்ன பண்ணோம் இந்த மிக்சி எரிஞ்சு போயிடாமல் இருக்கிறதுக்காக ஆட்டோமேட்டிக்காக மோட்டார் வந்து ஆஃப் ஆகிடும் அப்படி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிறதுனால என்ன நம்மளுக்கு சேஃப்டி மிக்சி வந்து எரிஞ்சிடாது லைஃப் லாங் இருக்கும் அப்படி ஆன உடனே சிலர் என்ன பண்ணுவாங்க மிக்சி நின்று போச்சுன்னு ஆன் பண்ணி பார்ப்பாங்க ஆடாது உடனே தூக்கிட்டு போயிட்டு கடைகளில் சொன்னோடனே நல்ல ஜெனியின் கடையாக இருந்தால் என்ன பண்ணிடுவாங்க கண்டுபிடிச்சிட்டு இந்த ஓவர்லோட் பிரேக்கரை ஒரு ப்ரெஸ் பண்ணாங்கன்னா திருப்பி லைன் வந்துடும் இது வேரண்டி இருக்கிறதுனால இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்கள் இஷ்டத்துக்கு ரிப்பேர் பண்ணுற வேலை செய்ய வேண்டாம் கம்பெனியோட ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் பார்த்து கொடுப்பாங்க இப்போ நம்ம இந்த மிக்சி வாங்கியிருக்க அந்த ராயல் கிளாஸ் ஏஜென்சிஸும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஆத்தரைஸாக ஒரிஜினலாக கம்பெனியுடைய அந்த சர்வீஸ் சென்டர் வச்சு உங்களுக்கு பழுது நீக்கி கொடுப்பாங்க அது மாதிரி தமிழகமங்க இருக்கிறாங்க இந்தியாவுங்க இருக்கிறாங்க இப்போ நம்ம சொல்ல போகிற செய்தி என்னென்னா நல்ல மிக்சியை எப்படி கையாளணும் அப்படிங்கிற நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கூடவே ஒரு நாலு பேர் உதவிக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் மின்சார செலவு மிச்சம் நேரம் மிச்சம் சுவையான சமையல் உங்கள் வீட்டுக்காரர் உங்களை பாராட்டுவார்ல அந்த பாராட்டில் எங்களை போன்ற இந்த வணிகர்களுக்கும் ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும் இந்த பிராண்டுக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்குங்கிறதுனால தான் இதை சொல்கிறோம் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சதா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற அரிய குறிப்புகள் உங்களுக்கு கண்டினியூவாக தொடர்ந்து வர்றதுக்கு இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் என்று மனைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்